இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் காசா நகரம் முழுவதும் இருளில் மூழ்கியிருக்கும் நிலையில் காசாவை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் கடந்த சனிக்கிழமை தாக்குதல் நடத்திய நிலையில் தொடர்ந்து ஆறாவது நாளாக இரு தரப்பிலும் போர் நீடித்து வருகிறது. ஹமாஸ் படையினரை முழுமையாக ஒழிக்கும் நடவடிக்கையாக அவர்கள் வாழும் காசா பகுதிக்கு செல்லும் மின்சாரம், குடிநீர், உணவு உள்பட அனைத்து சேவைகளையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் உணவு, மருந்து உள்ளிட்ட வசதிகள் இன்றி உடைமைகளை இழந்த பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகின்றனர். இதுவரை சுமார் 400,000 பேர் காசாவில் இருந்து வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் பதில் தாக்குதலால் காசா நகரம் இருளில் மூழ்கியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் காசாவை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உணவு, எரிபொருள் மற்றும் தண்ணீர் போன்ற உயிர்காக்கும் பொருட்கள் காசாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கிடையே வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இனி தரைவழி தாக்குதலும் நடத்தப்படக்கூடும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் தாக்குதலில் 20 மேற்பட்ட அமெரிக்கர்கள் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து பேசியிருக்கும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எந்தவித குழப்பங்களுக்கும் இடம் தராமல் பயங்கரவாத செயல்களை கண்டிக்க வேண்டும் எனவும் இஸ்ரேலை ஆதரித்திருக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடு மிகவும் உறுதியானது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை காத்துக்கொள்ள இஸ்ரேலுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க தாங்கள் உறுதியுடன் உள்ளதாகவும் கமலா ஹாரிஸ் உறுதியளித்தார். காசா உடனான எகிப்தின் ரஃபா எல்லையை திறப்பதாக தெரிவித்திருக்கும் எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாலஸ்தீனத்தில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படும் இடங்களில் தாக்குதல் நடத்துவதை தவிர்க்குமாறு இஸ்ரேலுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் மருந்து, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் மனிதாபிமான உதவிகளுக்காக எகிப்து, கத்தார் மற்றும் ஐநா அமைப்புடன் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.